கொரோனா விழிப்புணர்வு தொடர்பாக தமிழக அரசு புதிய வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதனை தற்பொழுது பார்க்கலாம். எல்லாரும் கூட்டமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அரசாங்கம் சொன்னது புரிஞ்சுக்காம இப்படி இருந்தா எப்படி? யாருமா அது என்னாச்சு? ஐயா, உலகம் முழுவதும் வேகமா பரவின்ற கொடிய கொரோனா நோய் நம்ம ஊர்ல பரவாம தடுக்கத்தான் அரசு 144 உத்தரவிட்டு உள்ளது. ஆனா அது புரிஞ்சுக்காம நீங்களாம் ஏன் இப்படி கூட்டமா கூடி இருக்கீங்க? அத்தியாவசிய பொருட்களை வாங்கத்தானே கடைக்கு வந்திருக்கோம், இதுல என்ன தப்பு இருக்கு? அத்தியாவசிய பொருட்களை வாங்க வீட்டில் இருந்து ஒருவர் மட்டும் தகுந்த முன்னெச்சரிக்கையுடன் வர வேண்டும். அப்படி வரப்ப கூட்ட நெரிசல் ஏற்படாமல் போதிய இடைவெளியை கடைபிடித்து தேவையானவற்றை வாங்க வேண்டும். அப்பதான் இந்த நோய் பரவாம தடுக்க முடியும். அந்த மாதிரி நோயெல்லாம் எனக்கு வராது, ஏன்னா இங்க இப்படிப்பட்ட நோய் யாருக்கும் வரல. நீங்க இந்த நோயை பத்தி சரியாவே புரிஞ்சுக்கல. நீங்க மட்டும் இல்ல, வளர்ந்த நாடுகளே இதன் தன்மையை புரிஞ்சுக்காததால இதன் கொடிய தாக்கத்துல சிக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. இந்த கொரோனா நோய் ஒருவரிடம் இருந்து மற்றவருக்கு எளிதில் தொற்றிக்கொள்ளும். அப்படி தொற்றிக்கொண்ட நோய் அறிகுறி இல்லாமலே நம்மை சுற்றி நெருக்கமாக இருக்கின்ற குடும்ப உறுப்பினர்களுக்கும் எளிதில் பரவும் தன்மை கொண்டது. அதனால்தான் கொடிய நோயிடம் இருந்து மக்களை காப்பாற்ற அரசு மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. மிக்க நன்றிம்மா, இப்பதான் கொரோனா நோயை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். நானும் எனக்கு தெரிஞ்சவங்கிட்டெல்லாம் இதை பத்தி சொல்லி புரிய வைக்கிறேன். விழித்திருங்கள், விலகி இருங்கள், வீட்டிலேயே இருங்கள்.